Guys, in this video, Sennheiser Momentum 4 is a premium headphone review. That's why you skip the video. First, box is a carry case. This is a charge type C cable. That's a flight adapter. This is a flight adapter. That's a user manual, warranty card, headphone. Headphone design is a sturdy and stable design. ஆகாது நீங்க அதே மாதிரி தலையில வைக்கும்போது குஷன் டைப் இருக்கறனால உங்களுக்கு தலையில இருக்கிற அந்த பெயினே இருக்காது அதே மாதிரி இந்த காதுல வைக்கிற அந்த கப் டைப்பும் பாத்தீங்கன்னா நல்ல குஷன் டைப்ல ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி எங்கயுமே பெயின் இல்லாத மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அங்கேயே எது லெஃப்ட் எது ரைட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஹெட்போன்ல என்னதான் இருந்தாலும் இன்பில்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்தாலும் இது ஃபுல்லா காதை கவர் பண்றதனால அதுவே ஒரு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்ல தான் வருது ஏன்னா ஃபுல்லுமே கவர் பண்ணிருது வெளியே எவ்வளவு சத்தம் இருந்தாலும் உள்ள அது கேட்காது இந்த ஹெட்போனோட எல்லா கண்ட்ரோல் பட்டன்ஸும் ஒரு சைட்ல கொடுத்துருக்காங்க இதுல ஒரு மெயின் பட்டன் அந்த பட்டன் வச்சுதான் நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் பேர் பண்றது இல்ல ப்ளூடூத் பேர் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பக்கத்தாவே இது எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பார்க்க 5 எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இது சார்ஜ் பண்றதுக்கான டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு ஆக்ஸ் கேபிள் போர்ட் கொடுத்துருக்காங்க சோ அடுத்து மைக்குக்கான ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருக்காங்க இந்த மைக் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய ஏரியாவிலயும் இருக்கு இந்த ஹெட்போன்ல பட்டன் கண்ட்ரோல் மட்டும் இல்லாம டச் ஜெஸ்டர் கண்ட்ரோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ என்னென்ன கண்ட்ரோல் இருக்குன்னு சின்னதா ஒரு கிளிப் பாத்துட்டு வாங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஸ்வைப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் இப்படி ஸ்வைப் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் அப்புறம் பாட்டுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது இந்த மாதிரி போனால் ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படி பிஞ்ச் ஜெஸ்டர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ஃபோனோட டிசைன் பார்க்கல ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது நீங்கள் கையில் எடுத்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இது ஒரு ப்ரீமியம் ஹெட்ஃபோன் அப்படின்னு புரியும் பட் கண்ணில் பார்த்தா ஒரு நார்மல் ஹெட்ஃபோன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தோணும் இது ஒரு ஆர்ஜிபி லைட் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல ஸோ அதனால ஒரு சின்ன டிராபேக்காக இருக்குது இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹாப்டெக்ஸ் ஹெச்டி சப்போர்ட் இருக்குது ப்ளூடூத் 5.2 ரன் ஆகுது சப்போஸ் உங்கள் நீங்கள் ஒரு iOS யூஸராக இருந்தால் அதில் ஹாப்டெக்ஸ் சப்போர்ட் இல்லாதனால எஸ்பிசி ஏஎஸ்சி கோடெக்ஸில் சப்போர்ட் பண்ணுது இந்த ஹெட்ஃபோனில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எடுத்து காதில் வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும் இல்லை காதிலிருந்து நீங்கள் வெளியே எடுத்துட்டாலும் கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ஹைசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் எங்களோட பிராண்ட் பேரில் ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவைஸ் இல்லாமல் ரெண்டு டிவைஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஈக்குவலைசர் ஆப்ஷனே அங்கேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணா கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் இதில் பேஸ் பூஸ்ட் ஆன் பண்ணுறது ட்ரிபிள் ஆன் பண்ணுறது எதாவது ஆஃப் பண்ணி இதிலே கண்ட்ரோல் பண்ணுறது எக்கச்சக்கமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க இதில் சவுண்ட் செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுடைய காதோட சென்சிட்டிவிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி அதுவே செட் பண்ணி கொடுக்கும் அந்த ப்ரீசெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சவுண்ட் சோர்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மூலமா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி சவுண்ட் செக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி மூட அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை எனேபிள் பண்ணிக்கலாம் உங்களுடைய நாய்ஸ் லெவல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் ஏஎன்சி சப்போர்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் அடுத்தது நீங்கள் கால் பேசுகிறப்போ உங்களுடைய நாய்ஸ் எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணும்னு கூட இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் இன்னொரு பெரிய டிராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் கெஸ்டர்ஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்டர்ஸை நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண முடியாது அவங்க கொடுத்து ப்ரீசெட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ மற்றபடி பேட்டரி ஆக்டிவிட்டி கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த ஆப்பில் செக் பண்ணிக்கலாம் இதில் பேட்டரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா 60 hours வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா வீடியோஸ் எல்லா யூடியூப் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு மேலேயே வரது கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறத விட ஏன்னா அது நான் செக் பண்ணிலாம் பார்க்கல அடுத்து என் யூடியூப் சேனல் என்ன சொல்கிறாங்களோ நான் அதை அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ இது ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான ஒரு ஆள் அதாவது கிரி சொன்னால் சரி அந்த யூடியூப் சேனலில் கிரி ப்ரோ என்ன சொல்கிறாரோ அதை சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கால் குவாலிட்டி எப்படி இருக்கு எல்லாம் கேட்டுவாங்க சென்னைசர்ப்பா சென்னைசரை பற்றி ஆடியோ குவாலிட்டியில் நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது பட் இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் சவுண்டு குவாலிட்டி வேறு லெவலில் ரொம்ப தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அந்த பேஸ் அதாவது இந்த லோ ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஒரு டீப் பஞ்சி பேஸ் உங்களுக்கு கிடைக்குது அதே நேரத்தில் சில சவுண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம்ஸ் வந்து அப்படி குத்தி அந்த ரிப்பிள்ஸ் அப்படி தெரிக்கிறப்போ அந்த அந்த ரிப்பிளிங் எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் ஸ்டேஜிங் கூட கேட்கறதுனால ஒரு அந்த பேஸ்னால இதுதான்ப்பா பேஸ் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது மிட்ஸ் அந்த வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி அந்த ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும் இந்த மேல் வாய்ஸாக இருக்கட்டும் அந்த வாய்ஸ் இருக்கக்கூடிய டெக்ஸ்டரை வந்து அப்படியே கிளீனாக டிரான்ஸ்பரண்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பக்கத்துலேருந்து அவங்க பாடுற மாதிரியே அவங்களுடைய குரலுடைய ஒவ்வொரு குரல் வளர்த்துருக்கு நுணுக்கங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுற மாதிரி இந்த ஹெட்ஃபோன் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோனில் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு நுணுக்கங்கள் ஒரு ஐஎம்னு நம்ம கேட்குற அளவுக்கு வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் சென்னைசர் வந்து அது வந்து அசால்ட்டாக மெஸ்ஸே ஃபுட்பால் அப்படி தூக்கி ஒரு ஃபீல்டில் இன்னொரு ஃபீல்டு கோல்டு போடுறது ரொம்ப ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்க அந்த எக்ஸ்பர்ட் அவங்க பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போகிற மாதிரி நமக்கு தெரியுது
ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கிளாரிட்டி, அந்த ஹை நோட்ஸ், இந்த ட்ரபிள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டார் ஸ்ட்ரிங் பிளக் பண்ணுறப்போ அந்த அந்த கிறிஸ்ப்னஸ், ஒவ்வொரு டீடைல்ஸ் அங்கே அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம காதுக்குள்ளே வர்றப்போ, அந்த ஆர்கெஸ்ட்ரா பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பாட்டு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்குது. ஆப்வியஸ்லி சவுண்ட் ஸ்டேஜிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒய்டான ஒரு சவுண்ட் ஸ்டேஜிங். இந்த ஹெட்ஃபோனை நம்ம காதில் போட்டு இங்கே உட்காந்துருந்தோம் அப்படின்னா, உங்களை சுற்றி ஒரு சவுண்டு என்வலப் பண்ணி அந்த சவுண்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இந்த ஹெட்ஃபோனுடைய இந்த குஷனிங் எஃபெக்டே பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் காதை சுற்றி ஒரு சாஃப்டான ஒரு பில்லோ வச்ச மாதிரி இருக்கும். அந்த சாஃப்டான பில்லோவில் அருமையான சவுண்ட் சுற்றி உங்களுக்கு கேட்டால் எப்படி இருக்குமோ, அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இதில் வந்து ஹாப்டிக்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி நீங்கள் தாராளமாக நீங்கள் கேம்லாம் நீங்கள் விளையாடலாம். எந்த விதமான ஒரு பெரிய லேட்டன்சிலாம் உங்களுக்கு கிடையாது. உங்கள் அந்த லேட்டன்சி உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இதில் வந்து வயர் மோட் இருக்குது. அந்த வயர் மோடில் யூஸ் பண்ணி நீங்கள் கேமிங் விளையாடலாம். ஸோ கேமிங் விளையாடுறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக படம் பார்க்குறப்போ லிப்ஸிங்க் இஷ்யூ இதில் கிடையவே கிடையாது. தாராளமாக நீங்கள் படம் பார்க்கலாம். இப்போ வந்து முக்கியமான விஷயம் கால்ஸ் வருவோம். மைக்கினுடைய குவாலிட்டி கிளாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப துல்லியமாக இருக்குது. சில பேருக்கு நான் பேசுகிறப்போ ஃபோனில் பேசாத மாதிரி அவங்க பக்கத்துல பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி அவங்க அவங்களுக்கு கேட்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க பேசுகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கிளியராக கேட்குது. இப்போ இந்த ஹெட்ஃபோன்ல எல்லாம் என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, காதில் போட்டுட்டு நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டம்மி ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம வாய்ஸ் நமக்கு கேட்காம, நம்மளுடைய நேச்சுரல் வாய்ஸ் நமக்கு ஒரு தடை இல்லாமல் நமக்கு கேட்காம பேசுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனால் இந்த ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் கால் பேசுகிறப்போ, நார்மல் மோட்ல நான் டிரான்ஸ்பரன்சி ஏன்ஸ் பற்றி அப்புறம் சொல்கிறேன், பட் கால் பேசுகிறப்போ நீங்கள் பேசுறது உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக கேட்குது ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி அதை தாண்டி அவங்களுக்கும் ரொம்ப கிளியராக கேட்குது. கால் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் ஹெட்ஃபோனில் கால் பேசுகிறோமோ அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏஎன்சி பற்றி நம்ம வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் ஏஎன்சி இருக்குது. ஸோ உங்களுடைய என்விரான்மெண்ட் நாய்ஸ் கண்டிஷன்ஸுக்கு ஏற்றாப்பில் நாய்ஸ் ஏறி இறங்கி உங்களுக்கு ஏற்றாப்பில் அதை கட் பண்ணுற மாதிரி உங்கள் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆகுது. இது தவிர உங்களுக்கு விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷனும் இருக்குது. இப்போ ட்ரெயின் எல்லாம் போயிட்டுருக்கோம், பஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படின்னா எதிர்காத்து அவங்க வந்து உங்கள் டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் அதுக்கு ஒரு விண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் மோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஎன்சி மோடில் எனேபிள் பண்ணிட்டு நம்ம பாட்டு கேட்டுற மாதிரி அந்த பாட்டினுடைய அந்த எஃபெக்ட், அந்த சவுண்டு குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையாமல் இருக்குது. ஏஎன்சி சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ட்ரெயின் சவுண்டாக இருக்கட்டும், இல்லை உள் வீட்டில் உட்காந்துருக்கப்போ ஒரு இன்டோர் ஏசி சவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக அது எல்லாமே டம்மி ஆகிட்டு பாட்டு மட்டும் உங்களுக்கு கிளியராக கேட்குது. சப்போஸ் அட்டாச் கான்வர்சேஷன் இருக்குது, நம்ம பேசணும்னு நினச்சோம் அப்படின்னா டபுள் டேப் பண்ணோம்னா டிரான்ஸ்பரன்சி மோடுக்கு மாறிடுது. டிரான்ஸ்பரன்சி மோடில் யா உங்க சுற்றி இருக்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு, யார் பேசுனாங்களோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக கேட்குது. அந்த ஆப் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஆப்ஸ்னுடைய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், அந்த ஒர்க்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், சவுண்டு குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலைக்கு தகுந்த ஒரு ப்ராடக்ட், ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம், ப்ரீமியம் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஹெட்ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 35,000 சேல் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறது நல்ல லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணணும்னா பண்ணிடுங்க. சிவான் எக்ஸ் வீடியோ, டாடா, பை பை. சொல்ல மாதிரிட்டேன், இது ஒயிட் கலரில் கூட அவைலபிளாக இருக்குது.